மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. கடந்த 30 ஆண்டுகளிலே தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற இயற்கை பேரிடர்களை நாம் கருத்தில் எடுத்து ஆய்வு செய்கின்ற போது, நீலகிரி மாவட்டத்தில் 1993 2009 2019 ஆண்டுகளில் நிலச்சரிவு ஏற்பட்டதை ஆய்வுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதேபோல் வறட்சி 1987 88 1995 2001 2002 2003 2004 2011 மற்றும் 2016 ஆகிய ஆண்டுகளில் வறட்சியை நாம் எதிர்கொண்டோம். அதேபோல் புயல் 1977 1991 92 93 2000 2008 2011 2018 2017 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகளிலே நாம் புயலை எதிர்கொண்டோம். அதேபோல் வெள்ளம் 1977 1985 96 97 98 2005 2007 2008 2010 2011 மற்றும் 2015 ஆகிய காலங்களிலே வெள்ளத்தையும் நாம் எதிர்கொண்டோம். இது போன்ற ஆய்வுகளை நாம் அனுபவமாக எடுத்துக்கொண்டுதான் நாம் இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 4000-க்கும் மேற்பட்ட பகுதிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தென்மேற்கு பருவமழை 1/6/2020 முதல் 30/9/2020 வரை நமக்கு கிடைக்கப்பெற்ற மழை அளவு ஒரு 24% நமக்கு அதிகமாக கூடுதலாக கிடைத்திருக்கிறது. 6 மாவட்டங்களில் மிக அதிகப்படியான மழையும், 18 மாவட்டங்களில் அதிகப்படியான மழையும், 11 மாவட்டங்களில் இயல்பான மழையும், 2 மாவட்டங்களில் குறைவான மழையும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த தென்மேற்கு பருவமழை இன்னும் வாபஸ் வாங்கப்படவில்லை. வடகிழக்கு பருவமழை நாம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலங்களிலே நாம் எதிர்கொள்வது, ஒவ்வொரு ஆண்டும் எதிர்கொள்வது வழக்கமான தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். அதேபோல் இந்த வடகிழக்கு பருவமழை காலங்களிலே தமிழ்நாட்டிலே முக்கிய அணைகளுடைய நீர் இருப்பு நிலவரத்தை தொடர்ந்து நாம் கண்காணிக்கின்றோம். மேட்டூர், பவானிசாகர், அமராவதி, பெரியார், வைகை, பாபநாசம், மணிமுத்தாறு, பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, கிருஷ்ணகிரி, சாத்தனூர், சோலையாறு, பரப்பிக்குளம், ஆழியாறு, திருமூர்த்தி, அதே போன்று சென்னை மக்களுக்கு குடிநீர் வழங்குகிற நீர்நிலைகளுடைய நீர் அளவையும் தொடர்ந்து பொதுப்பணித்துறை முதலமைச்சருடைய உத்தரவுக்கு இணங்க நாங்களும் சேர்ந்து பூண்டி, சோழவரம், செங்குன்றம், செம்பரம்பாக்கம், வீராணம் இவைகளெல்லாம் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றது. இந்த பருவமழை காலத்திலே குறிப்பாக கடலோர மாவட்டங்களிலே இந்த பருவமழையின் தாக்கம் மிக அதிகமாக இருப்பதை ஒவ்வொரு ஆண்டும் நாம் பார்க்கின்றோம். அதேபோல் மாநிலத்தின் இயல்பான மழையளவிலே 47.3% மழையளவு நமக்கு கிடைக்கப்படுகிறது. அதை சேமித்து வைப்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி கொடுத்து கிடைக்கின்ற மழை நீரை குடிநீருக்காகவும் அதே போன்ற விவசாயத்திற்கும் முழுமையாக பயன்படுத்துவதற்காக நாம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். 38 மயிலாடுதுறை சேர்த்து அனைத்து 39 மாவட்டங்களிலும் இன்றைக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சியின் மூலமாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வடகிழக்கு பருவமழை 2020 தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதிகப்படியான மழை நமக்கு கிடைக்கப்பெறும். ஒவ்வொரு ஆண்டும் அப்படி கிடைக்கின்ற மழை நீரை நாம் சேமித்து வைக்கின்றோம். அந்த வகையில் 47.32% என்பது நம்ம அறிந்த ஒன்று. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏறத்தாழ நம்ம 30 ஆண்டு காலமாக நம்ம கிடைக்கின்ற அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கடந்த கால நிகழ்வுகளின் அடிப்படையில் மிகவும் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் 321, அதிக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் 297, மிதமாக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் 1096, குறைவாக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் 1919. மாண்பு முதலமைச்சருடைய ஆய்வுக் கூட்டத்தில் இது முழுமையாக எடுத்து வைக்கப்பட்டு அந்த பாதிப்புக்குள்ளாகும் ஊரக மற்றும் நகர்ப்பகுதிகளுக்கு முறையே குறுவட்ட மற்றும் வார்டு அளவில் மற்றும் பாதிப்பின் தன்மை குறித்து ஆய்வு, பேரிடர் காலத்தில் காத்துக்கொள்ள வெளியேறும் வழி மற்றும் நிவாரண மையங்கள் பற்றிய விவரங்கள் அடங்கிய வரைபடங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. வல்னரபிள் மேப்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாம் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அதை ஆய்வு செய்திருக்கின்றார்கள். பேரிடர் குறித்து முன்னெச்சரிக்கை அளித்திடவும், தேடுதல், மீட்பு, பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளில் இருந்து மக்களை வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கவும், நிவாரண முகாமில் தங்க வைக்கவும் 662 பல்துறை மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 4133 இந்த பாதிக்கப்படக்கூடிய அந்த பகுதிகளில் நாம் இந்த மண்டல குழுக்கள் உடனடியாக செயல்படுவதற்கு தயார் நிலையில் வைத்திருக்கிறோம்.
மாண்புமிகு தமிழ்நாடுடைய எளிய முதலமைச்சர் சாமானிய முதலமைச்சர் பேரவை விதியை 110 கீழே அறிவித்தபடி ஏறத்தாழ 1000 காவலர்களை கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை இன்றைக்கு தயார் நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். பேரிடர் மீட்பு படையினர் பயிற்சி பெற்ற 5505 காவலர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். இது மட்டுமல்லாது ஊர்காவல் படையினைச் சேர்ந்த 691 நபர்களுக்கு தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கீழே 4699 தீயணைப்பு வீரர்களும் 9859 பாதுகாக்கும் தன்னார்வர்களும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. 3094 கல்வி நிறுவனங்கள், 2561 தொழிற்சாலைகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சிகள் நடத்தப்பட்டுள்ளது. நம்முடைய வருவாய்த்துறையுடைய அரசு செயலர் மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதோடு நம்முடைய கமிஷனர் ரிலீஃப் கமிஷனர் அவர்களும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களும் இதை நாம் கண்காணித்து கொண்டிருக்கின்றோம். பேரிடர் காலங்களில் உடனடியாக செயலாற்றிட 43409 முதல் நிலை மீட்பாளர்கள் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் இந்த கம்யூனிட்டி பார்ட்டிசிபெண்ட் என்பது மிக மிக முக்கியம். அந்த வகையிலே தான் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பகுதியை முழுமையாக தெரிந்தவர்கள் முழுமையாக அந்த பகுதியில் பழக்கப்பட்டவர்கள் அவர்களை இதில் நாம் பயிற்சி கொடுத்து அவர்கள் தயார் நிலையிலே இருக்கின்றார்கள். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும் ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.